Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will post office in the recently new permanent government job. In this notification, you will have permanent group C postings. Starting salary maximum 13,000 minimum educational qualification pathina neenga 10th pass pannale podum 10th ku mela 12th degree diploma it nu solli enna padichirundhalum tharalama indha post ku neenga apply pannikalam idu purely permanent ana government job da indha post ku neenga september 25th am thedi varaikkum offline la apply pannika time kuduthirukanga tamil nadu la ulla 38 maavattathinarum indha post ku eligible da idoda official notification and eligibility pathina details ellame ipo na brief ah explain pandren video skip pannama mulumaiya parunga adukku munadi ipo indha channel kulla mudhal muriya varinga marakama indha channel subscribe pannite bell symbol press panni algara notification kuduthukenga indha channel oda telegram group whatsapp group la neenga join pannalana join pannikinga adoda link details indha video oda description la irukum indha recruitment related ana apply link notification link ellame indha video oda description la first comment la pin pannirken check panni parunga mukkiyama indha video ku or like kuduthirunga neenga kudukra like da engalukku adutha adutha video porukana chinna மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதான் பத்தின இந்த ஜாபுக்கான ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தின நோட்டிபிகேஷனே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இதான் பத்தின ஆபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது நீங்க கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க இங்க உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அதுல நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணனும் அடுத்து உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் உங்களுடைய நேம்ல இருந்து ஆதார் நம்பர் அடுத்து அப்பா பேர் அட்ரஸ் அது எல்லா டீடைல்ஸ்மே ஃபில் பண்ணிருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் அடுத்து கான்டாக்ட் டீடைல்ஸ் address details அப்படினு சொல்லுங்க என்னென்ன கேட்டிருக்கோம் எல்லா டீடைல்ஸ்மே கரெக்ட்டா ஃபில் பண்ணிருங்க இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்றீங்க டீடைல்ஸ்மே இங்க கொடுக்கணும் சோ இந்த டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணுங்கற லிஸ்ட்மே இங்க கொடுத்திருக்காங்க சோ அதோட பத்தின உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து 100 ரூபீஸ்க்கு இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுத்து அதையுமே நீங்க இதோட சென்ட் பண்ணனும் அதோட அதாவது இந்தியன் போஸ்டல் ஆர்டரோட நேம் அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃபார்ம்லே கீழே கொடுத்துருப்பாங்க இந்தியன் போஸ்டல் ஆர்டரோட ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்தியன் போஸ்டல் ஆர்டரோட நம்பர் டேட்டு அது என்ன என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் போஸ்டல் ஆர்டர் எடுக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் அட்ரஸ் அந்த அதாவது அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் இன் மெயில் மோட்டார் சர்வீஸ் யூனிட் சண்டிகர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் தான் குரூப் சி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி 19,000 to 63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 vacancies யூஆர் கேட்டகரிக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் கேட்டகரியில் எல்லா கம்யூனிட்டிஸ் எதுவுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 27 வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சி பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட உங்ககிட்ட வேலிடான லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் டிரைவிங் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ தியரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும் ஸோ தியரி டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிங்க ஸோ அதையுமே நீங்கள் குவாலிஃபை பண்ணால் தான் அவங்க செலக்ட் பண்ணவே செய்வாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கீமுமே கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் 1ல என்ன இருக்கும் ஸ்டேஜ் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் தெரியுமா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேஜ் 2 இருக்குது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் இது பியூர்லி பர்மனண்டான ஜாப் தான் சூப்பரான சேலரியும் கூட ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணி வைங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்